அருந்தமிழ் குன்றமாக இருந்த ஊர் பெயர் ஆறு முக்கிய ஊர்களை இணைப்பதால் அரக்கோணம் என மாறியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் முதல் ரயில் சேவை தொடங்கிய போதே அரக்கோணத்தில் ரயில் நிலையம் செயல்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய ஓடுதளத்தை கொண்ட கடற்படை தளமும் ஹெலிகாப்டர் பயிற்சி பள்ளியும் உள்ளன. மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சி பள்ளியும் இங்கு செயல்பட்டு வருகிறது. விவசாயமும் நெசவும் பிரதான தொழில்களாக உள்ளன. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் ஒருமுறை சுயேச்சை வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார். காங்கிரஸ் இருமுறை வென்றுள்ளது. திமுக 7 முறையும் அதிமுக 5 முறையும் தொகுதியை கைப்பற்றியுள்ளன. தற்போதைய எம்எல்ஏ அதிமுகவின் ரவி. அரக்கோணம் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 226,511. வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என அளித்த வாக்குறுதியை 10 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்து நிறைவேற்றவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பதி சதுரங்கப்பட்டினம் சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை சாலை விரிவாக்க திட்டம் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் புகார் கூறுகின்றனர். வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகள் தேவை என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. தலித் மக்கள் அருந்ததி மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில் வசிக்கின்ற பிள்ளைகள் கல்விக்கு செல்லும் போது வங்கியிலே லோன் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பட்டாயத்தில் இல்லை, புறம்பக்கிடத்தில் இருக்கிறீர்கள், அதே அவங்களுக்கு லோன் தர முடியாது என்று தட்டி கேட்கிறார்கள். இதனால் பெரிய நிறைய பேர் பிள்ளைகள் வந்து படிப்பு என்பது பாதியில் நின்றுவிடுகிறது. இன்றைக்கி அரக்கோணம் சட்டமன்றம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எல்லாமே வந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு வேலை செய்து, இப்போ கொரோனா அந்த கோவிட் சூழ்நிலை வந்து எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கலை. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு காரண சூழ்நிலையில் பல 1000 இளைஞர்கள் ரொம்ப வேதனைக்குள்ளாக்கி மன நொந்து சில பேர் வந்து சூசைடே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பொருளாதார சூழ்நிலை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. கிராம பகுதிகளுக்கு போதுமான அளவில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் மக்கள் கோருகின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் விருப்பமாக உள்ளது. மலர்களை பதப்படுத்தும் நிலையமும் கொள்முதல் நிலையமும் தேவை என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாகும். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். காய்கறி மற்றும் மலர் பயிரிடுவோர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறார்கள். இதை வந்து சென்னை மாநகருக்கு கொண்டு போக வேண்டிய அவலத்தில் இருக்கிறார்கள். இங்கே தோட்டம் பாதுகாக்க வேண்டும், தோட்டப்பயிருக்கு உண்டான பணிகளை செய்ய வேண்டும். அதனால் இங்கேயே ஒரு கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். பாதல சாக்கடை, சில சாலை அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரை கொண்டு வந்தாங்க. ஆனால் செயல்படுத்திகிட்டே இருக்கலாம் தவிர என்னோட அது முடிஞ்ச மாதிரி இல்லை. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா அரக்கோணத்தை பொதுவாக பொறுத்த வரைக்குமே சாலை வந்து மிகவும் மோசமான ஒரு சாலை தான். இங்கே நகராட்சி மற்ற எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பணிபுரிய ஒரு இணக்கமான சூழல் இந்த ஊரில் கிடையாது. ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பது நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. சிப்காட் அறிவிப்பு வெளியாகி 10 ஆண்டுகளாகியும் எந்த நிறுவனங்களும் தொடங்கப்படவில்லை என்பதும் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.